வியாழக்கிழமையிலேருந்து புது லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, காய்கறி கடை மற்றும் சூப்பர் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் பகல் 12 மணி வரை தான் இருக்கும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கெல்லாம் போய் உட்காந்து சாப்பிட முடியாது, பாசஸ் மட்டும்தான். இன்னும் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து முழு வீடியோவும் பாருங்கள். அண்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். எஸ் மக்களே, நான் உங்கள் கீர்த்தி. அண்ட் நம்ம இன்னைக்கு லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். புது லாக்டவுன் போட்டாங்க, ஸோ என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஸோ நம்ம நாட்டுக்கு புது வகையான கொரோனா வந்திருக்கு, புது முதல்வர் வந்திருக்காரு, அதே மாதிரி புது லாக்டவுன்ஸும் வந்திருக்கு, அதுக்கான புது புது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் வந்திருக்கு. அப்படி என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷனெல்லாம் கடைபிடிக்க சென்னை போலீஸ் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் பல பேர் வந்து தெருக்கில் நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் படி கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ஆஃபீஸில் 50% மக்களோட செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் பயணம் செய்ய ரயில், மெட்ரோ ரயில் மற்றும் பேருந்து 50% பயணங்கள் பேசஞ்சர்ஸோட போகலாம் அப்படின்னு ஒரு அனுமதியும் இருக்கு. காய்கறி கடைகள் மற்றும் பால் கடைகள் தவிர்த்து வேற எந்த கடையும் வந்து இருக்காது. அந்த ஷாப்லேயும் கூட ஏசி வந்து யூஸ் பண்ண தடை விட்டுருக்காங்க. 50% கஸ்டமர்ஸோட தான் இயங்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க. இந்த கடைகள் எல்லாம் கூட மதியம் வரையும் தான் ஓப்பன்லையும் இருக்கும் அப்படின்னு ஒரு சட்டமும் இருக்குது. டீ கடைகள்லாம் திறக்கலாம், இதுவும் மதியம் வரையும் தான் ஓப்பனாக இருக்கும். ஆடிட்டோரியம், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஓப்பன் ஆர் ஈவெண்ட்ஸ், அதாவது திறந்து வெளியில் நடக்கிற அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து நடத்த தடை விட்டுருக்காங்க. ஸோ டெத்து எதுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா 20% மக்கள் தான் இருக்கணும், கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா 50% மக்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்திருக்கு. ஸோ 80% மக்களுக்கு மட்டும்தான் இது ரெண்டுத்துக்குமே வந்து போகணும், இது ரெண்டுத்துக்குமே வந்து அனுமதி. ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படின்ற உணவு சப்ளை பண்ணுற நிறுவனங்களுக்கு உணவு எந்தெந்த டைமில் சப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 10 மணி, மதியம் 3 மணிக்கு, நைட்டு 6லேருந்து 9 மணி வரையும் தான் உணவு டெலிவரி பண்ணணும். அடிப்படை சேவைகள், மீடியா மற்றும் மருத்துவ எமர்ஜென்சிக்கு ஆல் டைம் நம்ம வெளியே போகலாம் வரலாம், எந்த விதமான தடையுமே கிடையாது. நைட்டு 10 மணிலேருந்து காலைல 4 மணி வரை வெளியே போக நம்மளுக்கு தடை. சண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் டாக், எந்த ஒரு கடையுமே வந்து இருக்காது, நம்ம வெளியவும் போகக்கூடாது. ஸோ ஃபுல்லும் லாக்டவுன் சண்டேல. மால்ஸ், தியேட்டர், ஸ்கூல் அண்ட் காலேஜ் இதெல்லாம் திறக்க அனுமதியே கிடையாது. கறி கடை மற்றும் மீன் கடை இதெல்லாம் வந்து சண்டே சாட்டர்டே வந்து திறக்க அனுமதி இல்லை. மற்ற 5 நாட்களுக்குமே காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 வரையிலும் திறந்து வச்சுக்கலாம். ஸ்பா, சலூன் இதெல்லாம் திறக்க அனுமதி கிடையாது. பெட்ரோல் பங்க், டீசல் பங்க், எல்பிஜி இதெல்லாம் வந்து திறக்க அனுமதி இருக்குது. இது வந்து வழக்கம் போல் செயல்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் நிறுவனங்கள் இயங்க அனுமதி விட்டுருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய லாக்டவுன்ஸ் இருக்குது. இந்த லாக்டவுன்ஸ்லாம் எதுக்கு போட்டாங்க அப்படின்னு பல பேர் கேள்வி வரும். ஸோ இந்த லாக்டவுன்ஸ்லாம் நம்மளுக்காக மட்டும்தான் போட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா கொரோனா சீக்கிரமாகவே கட்டுப்பாட்டுகள் வந்துடும், நம்ம சீக்கிரமாகவே வெளில போகிறோம். எல்லாருமே இது எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாலே நமக்கு பல பிரச்சனை இருக்காது, கொரோனாவும் குறைஞ்சிடும், நம்மளுக்கு கொரோனாவும் வராது. ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், மாஸ்க் போடுங்க, சமூக இடைவெளியை கடைப்பிடிங்க, அது மட்டும் இல்லாமல் சேஃபாக இருங்க. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நான் சொன்ன எல்லாருமே உங்களுக்கு கேட்டிருப்பீங்க, எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன் வித் கீர்த்தி. அண்ட் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ போட போகிற நெக்ஸ்ட் அப்போ தான் நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் ஃபோனை தெரிய வரும். பாய் பாய் மக்களே.